ஹரே கிருஷ்ண மாதாஜி. வரல, அவன் இல்ல, அவன் இருந்தாதான் தெரியும். ஓகே, இப்ப ஹிருத ஞானா அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஹிருத ஞானா, இந்த பர்போட்ல சொல்லியிருக்கு ஞானா. அருவவாதிகளை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அருவவாதிகள் வந்து பகவான் பிரம்மத்தை தவிர, பிரம்மன் அதாவது அருவ இறைவனுடைய பிரம்ம ஜோதி, இறைவனுடைய பகவானுடைய உடலில் இருந்து தோன்றுகின்ற பிரம்ம ஜோதியிலிருந்து வருகின்ற ஒளி, அந்த ஒளியை தவிர பாக்கி எல்லாத்தையும் சூன்யமாக்கணும். இது ரெண்டுதான் சின்ன வித்தியாசம் தான். அருவவாதிகளுக்கும் சூன்யவாதிகளுக்கும் சின்ன வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாமே ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே நல்ல தத்துவம் உள்ளவர் அல்ல, இவங்களும் ஒரு வகையில அறிவு குறைஞ்சவங்க தான். அதனால அறிவு குறைந்த காரணத்தினால கிருதஞானா அவங்க வந்து இந்த தேவர்களை வழிபடுகிறார்கள், அதன் பலன்களையும் பெறுகிறார்கள். ஆனால் இந்த அடையப்பட்ட பலன்கள் தற்காலிகமானவை, அது அவங்களுக்கு தெரியாது. இந்த பக்தியில் இருக்கிறவன், தூய பக்தன், இந்த தற்காலிக தேவைகளுக்காக அவன் விருப்பம் கொள்வதில்லை. ஏன் அப்படின்னா, இந்த பௌதிக உலகம் அதில் இருக்கின்ற அனைத்துமே அழியக்கூடிய வஸ்து தான். ஆனால் நான் அழியாத வஸ்து வச்சேன், நான் வந்து அழியாதவன், நிரந்தரமாக இருப்பவன். அப்ப இந்த அழியாதவனுக்கு அழியக்கூடிய வஸ்து கிடைச்சா என்ன பிரயோஜனம்? அழியாதவனுக்கு அழியாத வஸ்துதான் வேணும். அழியாதவன், அழியாத இடம், இதுதான் அவனுக்கு தேவை. ஆனா இங்க கிடைப்பது எல்லாமே அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது, நிச்சயம் இல்லாதது. அப்ப அதனால அது அவனுக்கு தேவையில்லை. எல்லாருமே இந்த பிரபஞ்ச கடல், பிரபஞ்ச கடலா சொல்லியிருக்கீங்க இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா. பௌதிக உலகங்களும் அவற்றில் வசிப்போரும் தேவர்கள் மற்றும் அவர்களை வழிபடுவோர் உட்பட பிரபஞ்ச கடலின் நீர்க்குமணிகளை போன்றவர்கள். பிரபஞ்ச கடல், பிரபஞ்சம்னா என்ன? பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ் இல்லையா? பிரபஞ்சம்னா யூனிவர்ஸ், அதாவது அண்டம், அண்டம் சொல்லுவாங்க. அண்டம் பிரம்மாண்டம் ரெண்டும் ஒண்ணுதான். அண்டம்னாலும் ஒண்ணுதான், பிரம்மாண்டம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஏன் பிரம்மாண்டம் சொல்லியிருக்கு? பிரம்மா இருக்கிறாரு அந்த அண்டத்துல, அதனால பிரம்மாண்டம். அண்டா அப்படின்னா இந்தியில முட்டைன்னு சொல்லுவாங்க. அண்டானா என்ன? முட்டை, அண்டா. அப்போ இது அண்டம் ஏன் வந்திருக்குன்னா, இந்த அண்டான்ற வார்த்தையில தான் அண்டம் வந்திருக்கு, சமஸ்கிருதம் தான். அப்படின்னா முட்டை வடிவில் இருக்கிற ஒரு பிரபஞ்சம் அண்டம், அது பிரம்மா அந்த அண்டத்துல இருக்கிற காரணத்தால அதை பிரம்மாண்டம் சொல்றோம். நாம சில காரியத்தை பிரம்மாண்டமா இருக்குப்பான்னு சொல்றவன், ஆனா என்ன பிரம்மாண்டம்னு தெரியாது. ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு படம், சினிமா படத்தை பார்த்த ரொம்ப பிரம்மாண்டமா தயார் பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமா தயார்படுறது பிரம்மாவில தாண்டா முடியும். அது எந்த சினிமா சினிமா தயாரிப்பாளர்கள் முடியாது. பிரம்மா தயாரித்த அண்டம் இங்க என்ன பண்றது? நீர்க்குமிழிகளை போல பிரபஞ்ச கடல், பிரம்மாண்ட கடலின் நீர்க்குமிழிகளை போல. அப்போ பிரம்மாண்ட கடல்ல நீர்க்குமிழினா என்ன? இந்த அண்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு அண்டமும் ஒவ்வொரு நீர்க்குமிழி மாதிரி. சமுத்திரத்துல நிறைய நீர்க்குமிழிகள் பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு குமிழியும் ஒரு சின்ன அண்டம் வச்சுங்களேன். அப்படின்னா ஒரு சமுத்திரம் போற எத்தனை குமிழி இருக்கும்? நீர்க்குமிழி எண்ணிட்டு வர முடியுமா? இப்ப பெரிய ஒரு பிளாஸ்டிக் டப்பால கடுகு வாங்கிட்டு வரோம்,
பெரிய பிளாஸ்டிக் டப்பால வீட்டுல வந்து எண்ணி பார்த்து கரெக்டா இருக்கிறான்னு சொன்னா எண்ணி பாப்பீங்களா? கடுகை நிறுத்தி பார்ப்பீங்களா இல்ல எண்ணி பாப்பீங்களா? வழியில் கடையில கடுகு வாங்கினா எண்ணி பாப்பீங்களா நிறுத்தி வாங்கி வரீங்களா? கடைக்கார சரியா எண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எண்ணி வாங்கி வாங்கிட்டு வருவீங்களா? என்ன முடியுமா கடுக? அந்த மாதிரி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இந்த ஜட உலகத்தில் இருக்கின்றன. எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இந்த ஜட உலகில் இருக்கின்றன. கணக்கில்லாத கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள், அது ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் கணக்கில்லாத கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளே இப்ப கோடிக்கணக்கான பிரபஞ்சத்தை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நம்ம அது நம்ம நம்ம பிரபஞ்சத்தை விட்டு நம்மளால எந்த ஜென்மத்திலையும் வெளி போக முடியாது. இந்த நாம வசிக்கிற இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம யாருமே வெளியே போக முடியாது. அதனால மத்த பிரபஞ்சத்தை பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம். இந்த ஒரு பிரபஞ்சத்தை பத்தி பேசினாலே போதும். ஆனா இங்க தகவல் என்ன கொடுத்திருக்குன்னா கோடானுகோடி பிரபஞ்சங்கள் இருக்கின்றன கொடுத்திருக்கு. அது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போக முடியாதவங்க மற்ற பிரபஞ்சங்கள் இருக்கிறது என்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க? தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் படைச்சவர் சொன்னதை வச்சுதான் கேட்கிறோம் நம்ம. பிரபஞ்சங்களை யார் படைத்தாரோ அவர் சொன்னதுதான் பாகவதமாகவும் பகவத்கீதையுமாக. அந்த தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாமெல்லாம் போய் பார்த்தா சொல்ல முடியும். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள விஷயங்களே நமக்கு தெரியாது. பாண்டிச்சேரியிலே பயணம் நடக்குதுன்னு எங்களுக்கு நேற்றுக்கு தான் தெரிஞ்சது. நேற்றுக்கு நாங்க வெளியே போகும்போது நாங்களே தெரிஞ்சுட்டோம் கடைகள்லாம் 7 மணிக்கு மேல கிடையாது. ஏன்னா நாங்க வெளியே போறதே இல்லை. பாண்டிச்சேரியில் நடக்கிற காரியமே எங்களுக்கு தெரியாத இருக்கும் போது அப்புறம் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற காரியத்தை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? பல காரியங்கள் இருக்கலாம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற காரியத்தை தெரியாதவங்களுக்கு பல பிரபஞ்சங்களில் நடக்கின்ற காரியத்தை பத்தி நம்ம எங்களை பண்ணும். ஆனா எல்லா பிரபஞ்சங்களுடைய காரியங்களையும் பகவான் நினைவில் வைத்திருக்கிறார். அதை பற்றிய விவரங்கள் நமக்கு தருகிறார். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம். இந்த மாதிரி ஒரு முழு தகவல் தரக்கூடிய கிரந்தங்கள் உலகில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஆனா இவ்வளவு தரமான புஸ்தகங்களை வச்சு கூட நாமெல்லாம் தரங்கட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றதுதான் ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். தரமான நூல்களை வைத்துக் கொண்டிருந்த போதும் நாம தரங்கட்ட வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய பயனை பெறாமல் வாழ்கின்றோம். அதுதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய காரியங்கள். அப்போ இந்த ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிர் வாழி என்னென்ன இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன என்கின்ற காரியத்தை இங்க நீர் குமிழிகளைப் போல தேவர்களும் ஒரு ஜீவாத்மாக்கள் தான் இங்க சொல்லியிருக்கு. இப்போ இதையெல்லாம் ஒரு குரு பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் வந்து கேட்கும் போது மட்டும்தான் உண்மை நமக்கு புலப்படுகிறது. பாகவதம் போன்ற நூல்கள் இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி தோன்றுகிறது, சிருஷ்டி எப்படி உண்டாகிறது, சிருஷ்டிக்கு என்ன காரணம், சிருஷ்டி எங்கே எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது, எல்லா காரியங்களையும் தெளிவா சொல்லியிருக்கு பாகவதத்துல. தேவகி கிருஷ்ணா புக்ல நீங்க படிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். தேவகி வந்து கிருஷ்ணர் பிறந்த உடனே பிரார்த்தனை பண்ற பகவான பத்தி அவங்க பிரார்த்தனைகள் எல்லாம் எவ்வளவு பொருள் பொதிந்த பிரார்த்தனை என்பார். அந்த தேவகி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரம்மா என்கிறவர் வந்து அவருடைய ஆயுஷு காலம் முடியும் போது, அதாவது அவருடைய ஆயுஷ் காலம் வந்து 100 வருடங்கள், அவருடைய 100 வருடங்கள் முடியும் போது எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள் நம்முடைய கணக்கு பிரகாரம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா சும்மா குருடா வர்றாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்லுது பாகவதம். 860 கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு தினம்.
860 கோடி வருடங்கள், நம்முடைய 860 கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு தினம். ஒரு தினம் என்றால் ஒரு ராத்திரி ஒரு பகலும் சேர்ந்தது. அப்படி பிரம்மாவுக்கு 860 × 30 போட்டா எவ்வளவு வரும்? அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு சொல்லுங்க பிரபு. எங்களுக்கு சும்மா வாய உண்மைன்னு வச்சு கேட்கத்தான் தெரியும். 860 கோடி அது பணமா இருந்தா நான் உடனே என்ன சொல்லிடுவேன், நீ என்ன வருஷ கணக்கை சொல்லுங்க. இப்ப 860 கோடி × 30 ரூபாய் கொடுக்க போறீங்கன்னா உடனே கணக்கு போட்டு கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி போடுவோம். போட மாட்டோமா? 860 கோடி × 30 அது எவ்வளவு வருமோ அந்த அந்த தொகைய மறுபடி 12,000 பெருக்கணும். அப்புறம் அப்படி வரக்கூடிய தொகைய மறுபடி 100 பெருக்கணும். இப்ப எவ்வளவு தொகை வருதோ அத்தனை வருடங்கள் பிரம்மா வாழ்கிறாருன்னு அர்த்தம். அப்ப அத்தனை வருடங்கள் வாழ்கின்ற பிரம்மா ஒரு நாளைக்கு அவரும் போயிடுவார். அந்த நேரத்துல தான் மகாகல்பம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. மகாகல்பம், கல்பம்னா பிரளயம், கல்பம் என்று சொன்னால் பிரளயம், பிரளயம் என்று சொன்னால் அழிவு. என்ன அழிவு? மகா பிரளயம், மகா அழிவு. அப்ப என்ன ஆகும்னா இந்த பிரபஞ்சத்துல அடியில நம்ம எல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற அனந்த தேவன், அனந்த வாசுதேவன், அவன் வந்து வெறும் தீயாக கக்குவார். அவருடைய அனந்தமான கணக்கில்லாத முடிவற்ற தலைகளின் மூலமாக, வாய்களின் மூலமாக தீயை கக்குவார். அப்படி கம்ப்ளீட்டா நாசமாகும். அது எப்படி நாசம் ஆகும்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுமே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் நீருக்குள் ஒதுக்கும், நீர் நெருப்புக்குள்ள ஒதுங்கிடும், நெருப்பு காற்றுக்குள்ள ஒதுங்கிடும், காற்று ஆகாயத்துல ஒதுங்கிடும். இது இப்படித்தான் தோன்றியது. ஆகாயத்திலிருந்து காற்று வந்தது, காற்றிலிருந்து நெருப்பு வந்தது, நெருப்பிலிருந்து நீர் வந்தது, நீரிலிருந்து நிலம் வந்தது. இப்போ வந்த மாதிரியே திரும்பி நிலம் நீருக்குள், நீர் நெருப்புக்குள், நெருப்பு காற்றுக்குள், காற்று ஆகாயத்திற்குள் சென்றுள்ளது. இப்போ வெறும் ஆகாயம் மட்டும்தான். நம்ம பாட்டு தான் போடுறோம், ஆகாயம் மேலே பூலோகம் கீழே ஒரு பாட்டு போடுறோம். ஆனா என்னன்னு தெரியாது. ஆகாயத்துல போய் ஒதுங்கிடும் எல்லாமே. இப்ப ஆகாயம் என்ன பண்ணு தெரியுமா? ஆகாயம் இப்ப மகத்தத்துவம் அப்படிங்கிற ஒரு ஒரு திரள்குள்ள போலீஸ் உள்ள போய் ஒட்டிடும். இப்ப ஆகாயமும் போயிடுச்சு. இப்ப இருக்கிறது மகத்தத்துவம் மட்டும்தான். இப்ப இந்த மகத்தத்துவம் என்ன பண்ணும்? மகத்தத்துவம்ன்றது வந்து தோன்றாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, வெளிப்பட கண்ணுக்கு புலப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி திரளுக்குள்ள இந்த மகத்தத்துவம் போயிடும். தோன்றாத நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு பார்க்க முடியாது. ஆனா அதெல்லாம் என்னென்ன இங்க இருந்ததோ அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும், ஆனா பார்க்க முடியாது. தோன்றாத நிலை, வெளிப்படாத, அன்மேனிஃபெஸ்டேஷன் சொல்வார் பிரபுபாத், அன்மேனிஃபெஸ்டேஷன் தோன்றாத நிலைக்குள்ள போய் போயிடும் மகத்தத்துவம். அப்புறம் அந்த தோன்றாத நிலையில் இருக்கின்ற அந்த சக்தி திரள்கள் கூட பிரதானம் என்கின்ற ஒரு வஸ்துல போய் இருக்கும். பிரதானம் அப்ப எப்படின்னா, பிரதானத்திலிருந்து தான் தோன்றாத நிலை சக்தி திரள்கள் வந்தது, தோன்றாத நிலையில் இருக்கின்ற சக்தி திரளிலிருந்து தான் மகத்தத்துவம் வந்தது, மகத்துவத்திலிருந்து தான் ஆகாயம் வந்தது, ஆகாயத்திலிருந்து காற்று வந்தது, காற்றிலிருந்து நெருப்பு வந்தது, நெருப்பிலிருந்து நீர் வந்தது, நீர் வந்து நிலம் வந்தது. இப்படிதான் இந்த உலகத்துடைய தோற்றம் உருவானது. இப்ப இவங்க எல்லாம் பிரதானத்துக்குள்ள போய் போனவன்ன இந்த பிரதானம் கடைசியில் எங்க போகுதுன்னா, பகவான் மகாவிஷ்ணுடைய வயிற்றுக்குள் போய்விடுகிறது. பிரதானம் வந்து பகவான் மகாவிஷ்ணுடைய வயிற்றுக்குள்ள. இப்ப யாரு? இப்ப மகாவிஷ்ணு மட்டும் தனியா இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்துல. எதுவுமே கிடையாது, காலி, எல்லாம் காலி. மகாவிஷ்ணு மட்டும்தான் இருக்கிறார்.
மகாவிஷ்ணு தன்னுடைய பரிவாரங்களோட நாமம் ரூபம் லீலை தாமம் எல்லாம் சேர்ந்து அவர் இருக்கிறார். அவர் மட்டும்தான். அப்புறம் அதுல இருந்ததான் என்ன தெரியுது, சிருஷ்டிக்கு முன்பும் அவர் தான் இருக்கிறார், சிருஷ்டிக்கு பிறகும் அவர் தான் இருக்கிறார். சிருஷ்டியின் தொடக்கத்திற்கு சிருஷ்டிக்கு சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பும் அவர் தான் இருக்கிறார், சிருஷ்டி அழிந்த பிறகும் அவர் தான் இருக்கிறார். இப்படிதான் இந்த வஸ்துக்கள் எல்லாம் இங்க நடக்கிற விவரங்கள் எல்லாம் இந்த ஜனங்களுக்கு முட்டாள் மனிதனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம என்ன பண்றோம், அந்த உலகத்துல இந்த உடலை பேணி பாதுகாப்பதற்காக எந்த பாவமான காரியத்தையும் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இங்க உண்மையிலேயே இங்க என்னென்ன மாதிரி வாழணும்ன்ற காரியத்துக்கு தான் நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி மிருகங்களை போல வாழாமல் குறைந்தபட்சம் கர்ம காண்டா அதை பின்பற்றி ஒரு மனித நிலைக்கு வந்து அதுக்கப்புறம் நாம சகாம கர்மிகளாக வாழ்ந்து அதுக்கப்புறம் நிஷ்காம கர்மிகளாக உயர்ந்து சிறிது சிறிதாக முன்னேற வேண்டியவர்கள் நாம். ஆனா அதே நிலையில் இருந்து கொண்டிருந்தால் அது மிகவும் வருத்தத்தக்கது துரதிருஷ்டமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க அப்போ நமக்கு என்ன, இங்க மனித சமுதாயம் வந்து நிலம் வேண்டும், குடும்பம் வேணும், மகிழ்ச்சி வேணும், இந்த மாதிரி தற்காலிகமான பொருட்களை தேடி அடைகிறார்கள். நீங்க போட்டிருக்கீங்க இத்தகைய நிலையற்ற செல்வங்களை பெற விரும்பும் மக்கள் அதனால தேவர்களையோ இந்த உலகின் பலம் பெற்ற தலைவர்களையோ வழிபடுகிறார்கள். இப்ப இந்த மாதிரி காரியங்களாக நாலு பேர் உன்னிப்பா கேட்கறீங்களே, இப்ப பேரன் முக்கியமான இந்த பக்கம் போறவங்களெல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் சொன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ரெண்டு நிமிஷம் வந்து உட்காருவாங்க, ரொம்ப பவ்யமா உட்காருவாங்க. அவங்களை பார்த்தா நம்ம நினைப்பாங்க ரொம்ப ரொம்ப அட்டென்ஷனா கேட்கறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா நம்ம லெச்சர் எடுத்து கொடுத்துருப்போமா. அப்ப வந்து மெதுவா அவர் லெச்சர் கேட்கிற மாதிரி வந்து கையால் எப்படி இப்படி இருக்கிறாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுக்கும் புருஷன் கூப்பிடறாரு. அப்ப ரெண்டு பேரும் பார்த்துட்டு போலாமா மெதுவா அவங்களும் ஜாலியிலே பேசிப்பாங்க, சத்தமா பேசினா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உடனே டக்குன்னு எழுதி சொல்றோம், ஏன்னா அவங்களுக்கு இது எதுவுமே பிடிக்காது. இப்ப இந்த சொன்ன காரியம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு என்ன, இந்த பௌதிக உலகத்துல எப்படி பணத்தை ரெண்டாக்குறது, ரெண்டு நாளாக்குறது, நாளை எட்டாக்குறது, இதுதான் அவங்களுடைய எண்ணம். இந்த மாதிரி காரியங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அடிக்கடி போன் போட்டு பேசுவாங்க, பல எடுத்து ஓடுவாங்க, கார் எடுத்து போவாங்க, அவரை பார்ப்பாங்க, இவரை பார்ப்பாங்க, மந்திரியை பார்ப்பாங்க, மினிஸ்டரை பார்ப்பாங்க. இறந்த ஜன உலக வாழ்க்கையில இவங்களுக்கு போய் இந்த காரியம் தெரியாது. ஆனா அப்படி போறவங்க கூட அவங்க கிடைக்கிற செல்வத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இந்த உலகத்துல செல்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவைகள் வரும்போது அது நல்ல சாதாரணமா செல்வங்கள் வருவதற்கு வருவது நல்ல விதத்துல வரவே வராது. அது இந்த உலகத்தினுடைய இயல்புதான். யாருக்கு எந்த செல்வம் வந்தாலும் அது நாணயமான விதத்துல வராது. அது இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதனால்தான் செல்வத்தை அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் செல்வங்களை தானம் கொடுப்பார்கள் பிராமணர்களுக்கு. நந்த மகாராஜா கிருஷ்ணர் பிறந்துட்டான் தெரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணாரு, லட்சக்கணக்கான பசுக்களை பொண்ணோட ஆபரணத்தோட அழகு பார்த்து கூட்டி பிராமணர்கள் தானம் பண்ணார், வஸ்திரங்கள் கொடுத்தார், அது கொடுத்தார். ஏன்னா இந்த செல்வங்கள்லாம் அது நந்த மகாராஜாவா இருந்தா கூட செல்வங்கள் நியாயமான வகையில வராதுன்னு சொல்லியிருக்கு. அது இயல்பு, இந்த உலகத்தினுடைய இயல்பு. ஏன்னா நியாயமா இங்க இங்க இருக்கிற செல்வங்கள் ஜட உலகத்துல செல்வங்கள் நியாயமற்ற செல்வங்கள். அதனாலதான் வந்து செல்வங்களை தானம் கொடுக்கணும். அதனாலதான் ரொம்ப சொன்னார் இல்லையா, 50% அணியை வந்து தானம் கொடுத்துரு இறைவன் தொழிலை ஈடுபடுத்து. அப்போ அப்ப இந்த செல்வம் இவங்க பக்தி சம்பந்தமா வரணும் கூட செல்வத்தை கூட இவங்க வந்து என்ன பண்ணணும் தெரியல. கடைசியில என்ன திடீர்னு இப்போ ஏதாவது இந்த மாதிரி கொரோனா இந்த மாதிரி வியாதி வந்தோடனா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவங்க போயிடுவாங்க, மற்றவங்களாம் இங்க நினைவு இருப்பாங்க, ஆனா போஸ்டர் மட்டும் போடுவாங்க வெளியே, மூன்றாவது நினைவு தினம், நான்காவது வருட நினைவு தினம் அப்படின்னு போடுவோம். அதுல அவருக்கு என்ன பிரயோஜனம், அவர் எங்க எந்த இப்ப எந்த எறும்பா எந்த கழுதியா
அப்படிங்கிற காரணம் தெரியாது. ஏன்னா வாழ்க்கையை வீணடிச்சிட்டார், தற்காலிகமான காரியங்களுக்காகவே இவர் வந்து வாழ்க்கையை வீணடிச்சிட்டாரு. அதனாலதான் தற்காலிக வரங்களை பெறுவதற்காக நாம் முனையக்கூடாது, உண்மையான வரத்தை பெற வேண்டும். அது உண்மையான வரம் வந்து பகவானால் மட்டும்தான் தரப்படும். அதனாலதான் இந்த ஸ்லோகத்தை வந்து பலன் தரும் செயல்களில் நாம் வெற்றியை விரும்புவது அவ்வளவு நல்லதல்ல, இம்மீடியட் ரிசல்ட் நமக்கு தேவையில்லை. அதனாலதான் பாகவதத்துல ரெண்டு விதமான மார்க்கங்கள் இருக்கு, பிரவர்த்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு சொல்லியிருக்கு. பிரவர்த்தி நிவர்த்தி, பிரவர்த்தி மார்க்கம்னா உடனடியாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பத்தி அதுக்காக செயல்படுவது. நிவர்த்தி மார்க்கம் என்று சொன்னால் பின்னாடி நம்ம நல்லபடியா இருக்கிறதுக்காக செயல்படுது. உதாரணத்துக்காக இப்போ நம்ம தாயிடப்பனா இருக்கிறதுக்கு நம்ம எல்லாம் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைப்போம், ஆனா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போறது பிடிக்காது, அதுங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கணும் தான் இருப்போம். ஆனா நாம என்ன பண்றோம், விளையாடிட்டே இருக்கிறது விடுவோமா, நம்ம ஸ்கூலுக்கு தான் அனுப்புறோம். ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அவங்க பின்னாடி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா குழந்தை என்ன நினைக்கிறது, இப்ப நேரத்தில் விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறது. அப்ப அந்த குழந்தை நினைக்கிறது வந்து பிரவிருத்தி மார்க்கம், பெற்றோர்கள் நினைப்பது நிவர்த்தி மார்க்கம். அதே மாதிரிதான் இங்க நாம உடனடியாக இப்ப இப்ப நான் வாழ்க்கைக்கு எனக்கு வாழ்க்கைக்கு தேவையானது கொடுப்பா, வேற எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னா அது பிரவிருத்தி மார்க்கத்தை நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். எனக்கு முக்திக்காக நான் என்ன பண்ணணும்னு நினைச்சா அது நிவர்த்தி மார்க்கம். அப்ப நம்முடைய இந்த ஜனலோக முக்திக்காக முயல வேண்டும். அப்ப அதனாலதான் போன சொல்வதற்கு இப்ப பகவான் சொன்னார்ல, நீங்க முக்திக்காக முனைந்தாலும் சரி, இல்ல பிரவிருத்தி மார்க்கத்தை பண்ணாலும் சரி, அகாமிகளாக இருந்தாலும் சரி, சர்வகாமிகளாக இருந்தாலும் சரி, இல்ல மோட்ச காமிகளா இருந்தாலும் சரி, நீங்க என்னையே வழிபட வேண்டும்னு போன சுலோகத்துல சொன்ன மாதிரி. இப்போ நாம இந்த சுலோகத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், முக்தி மார்க்கத்தை அடைந்தாலும் சரி, எந்த மார்க்கத்துக்கு போனாலும் சரி, நாம வந்து பகவானை இந்த தற்காலிக நன்மைக்காக முயலக்கூடாது அப்படின்னு நாம முடிவு பண்ணிருக்கோம். அதுதான் இந்த சுலோகத்துக்கு இருக்கு. ஓகே, எனி டவுட், ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்திலேயோ இல்ல ஏற்கனவே கேட்ட ஸ்லோகத்திலேயோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். உடல் இன்பங்களுக்காக நாம் முயலக்கூடாது. குல நின்பங்கள் வந்து தற்காலிகமானது, உடலும் குலங்களும் தற்காலிகமானது. உயிர் அதாவது ஆத்மா நிரந்தரமானது, ஆன்மா அந்த உணர்வுடைய நாம் வாழ்க்கையை நடத்தணும் சொல்லியிருக்கு. ஓகே, சோ அடுத்ததை நம்ம நாளைக்கு பார்ப்போம். Any doubts? ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா? எல்லாருக்கும் நல்லபடியா கேட்டதா? ஓகே, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.